வெல்கம் டு டைனமோ செவன் பிளஸ் சேனல். ஸ்ட்ரெயிட்டாக கண்டென்ட் கொள்ள போட்டுவோம். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு என்னென்ன ஹேபிட்ஸ் வளர்த்துக்கிட்டால் இல்லை எதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாகும். ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்னா ஒரு வேலை செய்கிறத வந்து தள்ளி போடுறது. தள்ளி போடுறதுனாலமா நம்ம நிறைய விதமான ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுவோம், நிறைய வேலைகள் முடியாது. நெகட்டிவாக தன்னை பற்றியே பேசிக்கிறது. ஒரு கோட் நீங்கள் படிச்சிருக்கீங்களா, புருஸ் லீ சொல்லியிருப்பார், சின்ன விளையாட்டு கூட வந்து எப்போயுமே வந்து அவங்கள பற்றி நெகட்டிவாக பேசாதீங்க, அது நிறைய விதத்தில் பாதிக்கப்படும் அப்படின்னு. ஸோ என்றைக்குமே நெகட்டிவாக தன்னை பற்றி எப்பயும் பார்க்காதீங்க, செல்ஃப் டவுட் படாதீங்க, அது சக்ஸஸ்க்கு ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபெயிலியருக்கு வந்து நீங்கள் எப்பயும் பயப்படக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி இருக்க சக்ஸஸ்ஃபுல் எல்லா பர்சன்ஸும் ஒரு முறை எக்ஸ்ட்ரா ஃபெயிலியருக்கான அப்புறம் ட்ரை பண்ணவங்க தான். ஸோ எப்போயுமே ஃபெயிலியர் ஆகிறதுக்கு பயப்படாதீங்க. ஏன்னா ஃபெயிலியர் தான் எப்போயுமே எல்லோரும் சொல்கிற மாதிரி ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ். அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல், உணவே மருந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ எப்போயுமே வந்து நல்ல விதமான லைஃப் ஸ்டைலை நம்ம சாப்பிட்ணும். எப்போயுமே வந்து புவரான ஹேபிட்ஸும் எக்ஸசைஸும் ஒழுங்காக பண்ணாததுனால நம்மளோட மைண்டும் சரி பாடியும் சரி முக்கியமான இடத்துல நம்மளுக்கு உதவாது, அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கண்டிப்பாக போகாது. ஸோ அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வந்து சக்ஸஸ் அடைகிறதுக்கு வந்து மிகப்பெரிய தடையாக எப்பயுமே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் நிறைய விதமான விஷயங்கள் நடக்கலாம். ஸோ நம்ம நிறைய ஃபெயிலியர்ஸ் அடையலாம், நிறைய விதமான பிரச்சனைகளாம், தோல்வி அடையலாம், ஏதாவது ஒரு சின்ன சின்ன ரீசன்ஸ்னால நம்மளோட சக்ஸஸ் டிலே ஆகும். அதுக்கு வந்து நம்ம எப்பயுமே நம்மளை தான் பொறுப்பேற்றுக்கோம் தவிர பிளேமிங் அதர்ஸ் அடுத்தவங்களை நம்ம எப்பயுமே வந்து சொல்லக்கூடாது. ஸோ நம்ம எப்பயுமே நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான் எடுத்துக்கணும். அடுத்தவங்கள வந்து நம்ம என்னைக்கு காரணம் சொல்ல ஆரம்பிக்கிறோமோ தன்னோட தப்பை வந்து நம்ம என்றைக்கும் தெரிஞ்சுக்கவும் மாட்டோம், திருத்தவும் மாட்டோம், திருத்தாத வரைக்கும் நம்ம ஜெயிக்கவும் மாட்டோம். ஸோ அடுத்தவங்கள ப்ளே பண்ணுறத நிறுத்திக்கோங்க. அது ரொம்ப பெரிய முக்கியம் சக்ஸஸ்க்கு. தன்னோட லைஃப்பில் நடக்கிறதுக்கு தான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்கிறாங்க ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சன். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் பண்ணணுங்கிற அந்த ரெசல்யூஷன் எப்பயுமே எடுத்துக்கணும். எந்த ரெசல்யூஷனும் இல்லாமல் அப்படியே இருக்கிறது, ஒரு அடாப்டேஷன் பண்ணாமல் இருக்கிறது, பேசாமல் இருக்கிறது, ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாளைக்கு அடுத்தது அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். அடாப்ட் பண்ணிக்கோங்க, ஜெயிக்கலாம். தேங்க்யூ.